வார்த்தைகளை மறவாமலும் விட்டு விலகாமலும் இருந்து நீதிமொழிகள் 4:5 நாம் பார்க்க முடிகின்றது. ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் ஒருபோதும் விட்டு விலகாமலும் அதை ஒருபோதும் மறக்காமலும் நம்முடைய இருதயத்திலே காத்துக்கொள்ளும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாக நம்மையும் ஆசீர்வதிக்கிறதுக்கு தேவன் வல்லமுள்ள தேவனாய் இருக்கின்றார். இன்னைக்குள்ள வீடியோல யாத்திராகமம் 15 குறித்து நாம் பார்க்க போகிறோம். இந்த 15 அநேக காரியங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளது. குறிப்பாக இந்த 15 இஸ்ரவேல் ஜனங்கள் பாடின ஒரு பாடலான ஒரு அதிகாரமாக இந்த அதிகாரம் இருக்கிறது. குறிப்பாக இந்த பாடலை குறித்து வரலாற்று ஆசிரியர்கள் அதே போல வேதாகம வல்லுநர்கள் கூறும் பொழுது இதுதான் வரலாற்றிலே முதல் முதலாக பாடின பாடல் என்று குறிப்பிடுகிறார்கள். குறிப்பாக மக்கள் அந்த நாட்களிலே பாடல்களை படித்ததாக அதற்கு முந்திய எந்த ஒரு நூல்களிலோ அல்லது எந்த ஒரு புக்குகளிலேயோ குறிப்பிடப்படவில்லை. ஆனால் வேதாகமத்திலே யாத்திராகமம் 15 இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவரை புகழ்ந்து பாடினார்கள் என்று அந்த அதிகாரம் முழுவதும் நாம் பார்க்க முடிகின்றது. குறிப்பாக ஆண்டவர் மகிமைப்படுத்தி இஸ்ரவேல் ஜனங்கள் பாடுகிறார்கள். மோசேயும் அதே போல இஸ்ரவேல் ஜனங்களும் ஆண்டவரை புகழ்ந்து குறிப்பாக ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்த ஜெயத்தை நினைவுகூர்ந்து பாடல் படிக்கிறார்கள். குறிப்பாக இந்த ஒரு பாடல் மூலமாக நாம் அறிந்து கொள்கின்ற ஒரே ஒரு காரியம், நாமும் தேவனை மகிமைப்படுத்துகிற ஒரு பிள்ளைகளாக இருக்க வேண்டும், தேவனை மகிமைப்படுத்துகிற ஜனங்களாக இருக்க வேண்டும். ஏனென்றால் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில செய்கின்ற அதிசயங்களை நாம் விவரிப்பதற்காக ஆண்டவரை நாள்தோறும் மகிமைப்படுத்த வேண்டும். குறிப்பாக ஆண்டவரை துதிக்கும்படி அநேக பாடல்களை நாமும் பாட வேண்டும். ஏனென்றால் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலையும் அநேக நன்மைகளை செய்கிறதற்கு வல்லமுள்ள தேவனாய் இருக்கின்றார். எப்படி இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில சிவந்த சமுத்திரத்தை ஆண்டவர் இரண்டாக பிளந்து அவர்களுடைய வாழ்க்கையில வெட்டாந்தரையில வழி நடக்க செய்தாரோ, நம்முடைய வாழ்க்கையிலையும் தேவன் அப்படிப்பட்ட அதிசயங்களை செய்கிறதற்கு வல்லமுள்ள தேவனாய் இருக்கின்றார். நாம் ஆண்டவரை துதித்து பாடுவோம், ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலையும் பெரிய காரியங்களை செய்வார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிலீவ் ஜீசஸ் கிரைஸ்ட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.